ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்ஸ்பாட். இந்த வீடியோ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனோட கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோசியல் மீடியா மூலிமா கோவிட்ஸுக்கு என்னென்ன பெட்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஆக்சிஜன்ஸ் எங்கெங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது, அவங்களோட கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸு எல்லாமே இதில் வந்து தெரிஞ்சிக்க முடியும். இந்த வெப்சைட் தான் COVID-19-Twitter.in. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போன வாட்டி உங்களுக்கு பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் எந்த விதமான ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ண தேவையில்லை, நீங்கள் டைரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க, என்டர் யுவர் சிட்டி நேம் அப்படின்னு போட்டிருக்கோம். நீங்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற எந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் வேணால் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு சேலம்னு டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது வேணும், பெட்ஸ், ஆக்சிஜன், ஐசியு, வென்டிலேட்டர், இது வந்து ஆல்ரெடி டிக்கில் இருக்கும். நீங்கள் எது வேணுமோ அது டிக்கில் போட்டுட்டு, இப்போ உங்களுக்கு பெட்டு மட்டும் வேணும் அப்படின்னா பெட்டு மட்டும் டிக் பண்ணிக்கிட்டு மற்றெல்லாம் டிக்கு எடுத்துடலாம். இப்போ சர்ச் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேலம் அப்படின்ற ஒரு ஜென்ரேட்டர் லிங்க் வந்து டிஸ்பிளே பண்ணும். அந்த சேலம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ட்விட்டர் பேஜுக்கு லோட் ஆகி கூட்டிகிட்டு போகும். ட்விட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நிறைய விதமான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. எந்தெந்த பெட்ஸ் அவைலபிளாக இருக்குது, நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி போஸ்ட் பண்ணிப்பாங்க, இது மாதிரி என்னென்னலாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு ஆல்ரெடி ட்விட்டரில் வந்து போஸ்ட் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சா கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணி போஸ்ட் போட்டிங்க அப்படின்னா, அந்த அப்டேட்ஸும் வந்து இந்த ட்விட்டர் பேஜில் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இது மூலிமா வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா, கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, எந்த ஹாஸ்பிட்டல் அவைலபிள்னு கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து சேலம் மட்டும் கிடையாது, மதுரை, தமிழ்நாட்டில் இருக்க எந்த டிஸ்ட்ரிக் வேணாலும், இந்தியாவுக்குள்ள எந்த டிஸ்ட்ரிக் வேணாலும் நம்ம போட்டாலும் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ட்விட்டர் பேஜில் உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோ முடிஞ்சவுடனே கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலிமா எப்படி இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். நீங்கள் ஒருவேளை சேலமாக இருந்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, பிளட் டோனர்ஸ் சேலம். இந்த வெப்சைட்டில் வந்துட்டு தொடர்ந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க, எந்தெந்த கோவிடுக்கு எந்தெந்த எத்தனை பெட்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஆக்சிஜன் பற்றி சர்ச் பண்ணி பார்த்தேன், ஆக்சிஜன் எதுவுமே அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, கோவிட் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, சேலம் டிஸ்ட்ரிக்கு மாதிரி தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு நான் வந்து பார்த்தேன். ஆனால் வந்துட்டு அப்படி யாருமே வந்து கிரியேட் பண்ணலை. ஸோ நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணி பாருங்கள், இது மாதிரி உங்களோட மாவட்டத்தை போய் சர்ச் பண்ணி பார்த்து அந்த பேஜ் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மூலிமா உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நடந்த குட் இன்சிடெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா பேன் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ சோசியல் மீடியாஸ் கண்டிப்பாக பேன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அதுவே ரொம்ப சந்தோஷமானது. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவில் நல்ல விஷயங்கள் இருக்குது, கெட்ட விஷயங்கள் இருக்குது. நம்ம நல்ல விஷயங்கள் நல்லா டெவலப் பண்ணிகிட்டே போகணும். நம்ம நல்ல விஷயங்கள் அதிகமாக கொண்டு போகும்போது வருங்காலத்தில் நமக்கு பயனுள்ளதாக அமையும். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம 1000 பேத்துக்கு ஷேர் பண்ணாலும் 2 பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே நம்ம செய்கிற ஒரு பெரிய நன்மை இது தான். ஸோ மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.